வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சகரபாணி அவர்கள் சென்னை இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தின் அமுதம் பல்பொருள் அங்காடியில் வெளிச்சந்தை விலையில் கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு கிலோ வெங்காயம் ₹30 என்ற விலைக்கு விற்கப்படுவதை ஆய்வு செய்து வாடிக்கையாளர்களிடம் கலந்துரையாடினார். அமுதம் மற்றும் அங்காடி மூலம் சென்னையில் 10 அங்காடிகளில் வெங்காயம் மலிவு விலையில் விற்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பொது விநியோகத் திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம் அறுப்பு மற்றும் பாமாயில் ஆகியன தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் மூலம் கொள்முதல் செய்து 355 கிடங்குகளிலிருந்து இருப்பில் வைத்து 36,578 நியாய விலை கடை அங்காடிகளின் மூலம் கிட்டத்தட்ட 2,23,86,333 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலைக் கடை அங்காடிகளில் 2.28.191 மெட்ரிக் டன் அரிசி, 19,170 மெட்ரிக் டன் சர்க்கரை, 5,321 மெட்ரிக் டன் கோதுமை, 10,972 மெட்ரிக் டன் தூரம் பருப்பு, 1,12,00,000 பாமாயில் பாக்கெட்டுகள் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பொருட்கள் 2 நாட்களில் அனுப்பி முடித்து வைக்கப்படும். பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தோரம்பருப்பு, பாமாயின் ஆகியவை ஒதுக்கீட்டின்படி கிடங்கிலிருந்து நியாய விலைக்கடை அங்காடிகளுக்கு நகர்வு செய்யப்பட்டிருப்பதை, அங்காடிகளில் போதுமான அளவு இருப்பு இருப்பதையும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு நல்ல தரத்துடன் சீரான முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருவதையும் சென்னை தரமணியில் உள்ள அமுதம் நியாய விலைக்கடை அங்காடிகளில் அமைச்சர் ஆய்வு செய்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.